நேயர்களை அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலேஸ்கோப். கண்ணாடி கதைகள் அப்படின்ற தலைப்பில் நம்ம சிறுகதைகள் பார்த்துட்டு வரோம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கதை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சோப்பு நிறுவனம், அந்த சோப்பு நிறுவனத்தோட முதல்வருக்கு சில பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, தன்னோட தயாரிக்கிற சோப்பில் சோப்பே இல்லாமல் கவர் மட்டும்தான் வருது கடைகளில் அப்படின்னு வாடிக்கையாளர்கள் நிறைய குறைகள் சொல்லி கேள்விப்படுறார். ஸோ இதை கேட்டவுடனே அவருக்கு ரொம்பவும் மன வருத்தம், என்ன இப்படி ஒரு காரியம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவசர அவசரமாக ஒரு தன்னோட கம்பெனியில் ஒரு கூட்டத்தை போடுறார். முக்கிய நபர்களெல்லாம் கூப்பிட்றார். கூப்பிட்டு ஒரு அறையில் உட்கார வச்சு, இந்தமாரி நமக்கு வாடிக்கையாளர்கள் நிறைய குறை சொல்கிறாங்க, சோப்பு கவரில் கவர் மட்டும்தான் வருது ஆனால் சோப்பு வர்றதில்ல, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை கேட்குறார். அதில் முக்கிய புள்ளிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு தீர்வு காணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒருத்தர் சொல்கிறார், நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோப்பு வெளியில் வரும்போது தொழிலாளிகள் ஒரு 10 பேர் 20 பேர் வச்சு ஒரு ஒரு சோப்பாக செக் பண்ணலாம், அப்போ நமக்கு இந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு இன்னொருத்தர் சொல்கிறாரு, இல்லை அப்படின்னா நம்ம நிறைய தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய சூழல் வரும், அப்போ நமக்கு நிறைய செலவுகள் ஜாஸ்தியாகும் நம்ம நிறுவனத்துக்கு அப்படின்னு அதை தட்டி கடிக்கிறாங்க. அப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரு, அப்போது எடை போடுற ஒரு மிஷினை கொண்டு வந்து வச்சுக்கலாம், அப்போது அந்த சோப்பு கவரில் சோப்பு இருக்கா இல்லையான்ற விஷயத்த எடை போட்டு கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு ஒரு இயந்திரம் வாங்கிட்டோம்னா போதும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் கைத்தட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த கம்பெனியோட முதலாளிக்கு அதில் வந்து அந்த அளவுக்கு நாட்டம் இல்லை, ரொம்பவும் யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அப்போது அந்த அறையில் ஒரு டீ கொடுக்குற பையன் வரான். எல்லாருக்கும் டீயை கொடுத்துட்டு முதலாளியை பார்த்து, ஐயா நீங்கள் பேசிக்கிறதெல்லாம் கேட்டேன், இதுக்கு நான் ஒரு தீர்வு காணலாமா அப்படின்னு கேட்குறான். அங்கே இருந்தவங்க எல்லா முக்கியமாக இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, உன்னோட வேலை டீ கொடுக்குற வேலை, கொடுத்துட்டு வெளில போப்பா, தேவையில்லாமல் இங்கே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த முதலாளி சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுங்க, இந்த பையன் என்ன தான் சொல்கிறான் பார்ப்போம் அப்படின்ட்டு, சொல்லுப்பா என்ன இதுக்கு தீர்வு காண போகிற அப்படின்னு சொல்கிறார். அது ரொம்ப சின்ன விஷயந்தான் ஐயா, சோப்பு பேக் பண்ணி வரும்போது அங்கே சின்னதாக ஒரு டேபிள் ஃபேனை வச்சுருக்கேன், ஸோ அந்த கவரில் சோப்பு இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கீழே பறந்து விழுந்துருக்கும். அப்போ எந்தெந்த சோப்புலலாம் கவர்லலாம் சோப்பு இல்லையோ அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன பண்ணுறார், உன்னோட படிப்பு செலவு எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன் தம்பி, நீனுமே இந்த டீக்கெட்டில் வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு அவனுக்கு அறிவுரை சொல்கிறார். ஆமாங்க, ஸோ நல்ல விஷயங்கள் நம்ம யார்கிட்ட இருந்து வேணாலும் கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான புது புது கதைகள் இந்த கண்ணாடி கதைகளில் நாம் பார்க்கலாம். நன்றி.